ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த பெங்குவின் அப்படின்ற அந்த சீரீஸோட எபிசோட் நம்பர் 3 பிரேக் டவுன் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் எபிசோட் நம்பர் 1 and 2 இந்த ரெண்டு எபிசோடுமே பிரேக் டவுன் பண்ணி போட்டுருக்கோம். நீங்க ரோல் அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால் ரெகுலரா பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நமக்கு பெல்லா ரியல் ஃப்ளோவோட ஓல்டு போஸ்டர்ஸ் நம்ம காமிப்பாங்க. ஆக்சுவலா இந்த போஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பேட்மேனோட எண்ட் சீன்ல வந்து பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்ல எல்லா டி வால்ஸையுமே வெடிக்க வச்சதுனால மொத்த இடமுமே ஃபிளட்டா இருக்கும்ல, அந்த இடத்துல தான் ஆக்சுவலா இந்த போஸ்டர் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சோ இது மூலியமா இவங்க தான் நமக்கு வந்து நியூ மேயரோட எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படின மாதிரி தெரியுது. அதுக்கு பக்கத்துல நம்மளால காத்தம் கேஸ்ட்ல நியூஸ் பேப்பரை பார்க்க முடியும். சோ இந்த நியூஸ் பேப்பரை உங்களுக்கு 1940ல வந்த டிடெக்டிவ் காமிக்ஸ் ஆன பேட்மேன் நம்பர் 4 இதுல தான் அப்பியர் ஆயிருக்கும். இந்த எபிசோட்ல கிராஸ்லர் அப்படின்றவங்களையும் ஆக்சுவலா காமிச்சிருப்பாங்க. சோ இவங்க வந்து விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடியே விக்டருக்கு மெசேஜ் பண்ண மாதிரி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் தான் நம்ம காமிச்சிருப்பாங்க. அப்ப டிவியில வந்து பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஃப்ரம் த மேயர் எலெக்ஷன் அப்படின்றத பத்தி தான் ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மூலியமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா, பேட்மேன் மூவில உங்களுக்கு டான் மிச்சேல் அவர் மர்டர் பண்ணப்பட்டிருப்பார் இல்லனால, சோ அந்த சிச்சுவேஷனால இவருக்கு பதிலா நமக்கு டாம்லின்றவங்க நியூ மேயரா இந்த இடத்துல வராரு அப்படின்றத தான் நமக்கு காமிக்கிறாங்க. அப்ப விக்டர் தன்னோட ஃபாதர் கூட பேசுறப்ப அவரு ஆக்சுவலா லைக் அவர் மோர் மணி தனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஆக்சுவலா சொல்லியிருப்பாரு. தன்னோட ஃபாதர் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு. ஸோ இது மூலியமாவே தன்னோட ஃபாதர் வந்து அவங்க கிட்ட எந்த அளவுக்கு ரிசோர்சஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்ன்ற சிச்சுவேஷன்ல இருக்காரு. பட் விக்டர் வந்து ரொம்பவே அதிகமான மணி தேவைப்படுது அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்காருன்றது தெரிய வருது. எதனால விக்டரோட ஃபாதர் இப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, லைக் நம்ம வந்து ரொம்பவே அதிகமா பணத்துக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா பண திங்ஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அதனால நம்ம கிட்ட இருக்கிற வச்சு வாழணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. பட் விக் வந்து இந்த இடத்துல டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கணும் தான் பாக்குறாரு. இது மூலியமா தான் நமக்கு விக்டருக்கும் ஹோஸுக்கும் ஆக்சுவலா இந்த இடத்துல ஒத்து போகுது. லைக் ரெண்டு பேருமே பணம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் நீட்ல இருக்கு. சோ அதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலா ஒத்து போகுது. என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, விக்டரோட ஃபாதர் இந்த மாதிரி நம்ம அதிகமா ஆசைப்படக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவாரு. பட் ஓஸோட மதர் இந்த இடத்துல அதிகமா பணம் வேணும் அப்படின்ற அந்த கட்டாயத்துல தான் இருப்பாங்க. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்ச கால்வின் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் ஆக்சுவலா காமிக்கிறாங்க. இந்த கேரக்டர் தான் ஆரம்பத்துல ஓஸோட காரோட வயரை வந்து திருடி கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி பாத்திருப்பாங்க. பட் அவர் வந்து கண்டுபிடிச்சு அவர் வந்து லைக் சுட்டு யாருமே விரட்டி விட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. சேம் அந்த கேரக்டர் நமக்கு திருப்பி இந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஆக்சுவலா நமக்கு காலன் அப்படின்ற இந்த நேம் உங்களுக்கு காலன் ரோஸ் அப்படின்ற ஒருத்தரோட ரெஃபரன்ஸா தான் நமக்கு வச்சிருக்காங்க. சோ இவருமே ஆக்சுவலா உங்களுக்கு பேட்மேனோட ஒரு வில்லன் தான். இந்த கேரக்டர் காமிக்ஸ்ல உங்களுக்கு கோர்ட் ஆஃப் ஓன்ஸ் அப்படின்ற அந்த காமிக்ஸ்ல ஆக்சுவலா பேரா இருப்பாரு. சோ அந்த காமிக்ஸ்ல அந்த கோர்ட் ஆஃப் ஓன்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆன மாதிரி தான் நமக்கு காமிப்பாங்க. பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேருமே ஆக்சுவலா மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த எபிசோட்ல. இந்த பேர் கொண்ட ஒரு பர்சனுமே பேட்மேனோட ஒரு வில்லன் தான். இந்த கேரக்டர் உங்களுக்கு டிடெக்டிவ் காமிக்ஸ் 497 அப்பியர் ஆயிருப்பாரு. சோ இந்த காமிக்ஸ் உங்களுக்கு 1980ல தான் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த குவிட் அப்படின்ற அந்த பர்சன் உங்களுக்கு கில்லர் க்ரோஸ் கூட வேலை பண்ண மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. அப்ப நமக்கு இந்த எபிசோட்ல ஒரு லாகோனிக் ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலா உனக்கு காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு இந்த பேர் இருக்குல்ல, இதை வந்து பிரெஞ்சுல கிரவுன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது மூலியமா அவங்க ஓஸ்டர் அண்ட் சோபியா இவங்க மூணு பேருமே ஆக்சுவலா மென்ஷன் பண்றாங்க. லைக் இவங்க மூணு பேருமே அந்த காத்தம் சிட்டியை இவங்க கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலா பாக்குறாங்க. இது வந்து எப்படின்னா, இவங்க வந்து லைக் அந்த காத்தம் சிட்டியை தன்னோட பவர் அப்புறம் வில் அப்படின்னு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தனக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. இவங்க கேரக்டர் ரெஃபர் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு விக்டரோட பெர்செப்ஷன்ல நமக்கு காட்ல நல்லா ஃபிளட் வந்திருக்கும்ல, அந்த ஃபிளட்டை நமக்கு காமிப்பாங்க. இங்க தான் நமக்கு அந்த ஃபிளட் ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப இந்த ஃபிளட் ஆக்சுவலா எலோட் பிரிட்ஜ் அப்படின்ற அந்த பிரிட்ஜ் ஆக்சுவலா டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ஒரு பேரை வந்து பாத்தீங்கன்னா எட்வர்ட் எலோட் அப்படின்ற அந்த பேருக்கான ஒரு ரெஃபரன்ஸா தான் வச்சிருக்காங்க. சோ இவருமே காமிக்ஸ்ல உங்களுக்கு பேட்மேனோட ஒரு வில்லனா தான் இருந்திருப்பாரு. பேட்மேனோட வில்லனான ஹர்ஷ் அப்படின்ற அந்த வில்லனோட கிராண்ட் ஃபாதராகவும் இவர் இருந்திருப்பாரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் மேக்ஸிமம் பேட்மேன் 2ல நமக்கு இந்த கேரக்டரை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் பேட்மேனால தான் இவர் இறந்து போயிருப்பாரு. சோ அதுக்காக ஹர்ஷ் வந்து திருப்பி பேட்மேன் 2ல வரல. அப்ப நமக்கு விக்டர் ஓஸோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெயிண்டிங்ல நிறைய ஜுவல்ஸ் காமிச்சிருப்பாங்க. சோ இந்த ஜுவல்ஸ் மூலமா நமக்கு ஓஸ் ஜுவல் மாதிரி இருக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஈவன் நமக்கு அந்த இடத்துல இன்னொரு போஸ்டர்ல டைமண்ட்ஸ் கூட நம்மளால பார்க்க முடியும். இது மூலமா அவர் வந்து லைக் அந்த லக்ஸூரியஸ் லைஃப்க்கு ரொம்பவே அப்சஷனா இருக்காரு அப்படின்றது தெரியுது. அப்ப சோஃபியா அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறப்ப அவங்க டர்டில் நெக் அண்ட் ஸ்காட்ஸ் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இவங்க வந்து இதை இதுக்கு முன்னாடி எபிசோட்ல தன்னோட நெக்ல வந்து நிறைய கிராப் மார்க் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மார்க்கை மறைக்கிறதுக்காக தான் ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்கன்றத நம்ம காமிக்கிறாங்க. அப்ப நமக்கு இவங்க ஆக்சுவலா ஓஸோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிறப்ப ஃபயர் பிளாக் டாக்கி அப்படின்னு மாதிரி ஆக்சுவலா மென்ஷன் பண்றாங்க. சோ இதை அவங்க எதை ரெஃபர் பண்ற மாதிரி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, காத்தம் சிட்டில நிறைய கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. லைக் எப்படின்னா சோஃபியான்றது உங்க ஹையர் கிளாஸ் இடத்துல இருந்து வந்தவங்க, இதே நீங்க விக்டர் அண்ட் ஹோஸ் பாத்தீங்கன்னா இவங்க லோயர் கிளாஸ் இடத்துல இருந்து வந்தவங்க. சோ இந்த இடத்துல லைக் அதான் பேக்ரவுண்ட் டிஃபரெண்டா இருந்தாலுமே லைக் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கிளாஸ்ல உள்ளவங்க
மணிக்காக எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்றத ஆக்சுவலா காமிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ரோல் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஆக்சுவலா டக்கி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணது, லைக் ஓஸ் அண்ட் சோஃபியா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே வில்டான ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறாங்க. என்னதான் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலுமே அதுலயுமே லைக் இவங்க நிறைய பிளேசஸ் கைப்பற்றணும் அப்படின்னுமே பாத்துட்டு இருக்காங்க. சோ இது மூலியமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் நிறைய டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருமே டாப் பொசிஷனுக்கு வரணும் தான் பாக்குறாங்க. சோ இது மூலியமா நமக்கு ஆஸோட ஒரு டவுன்ஃபால கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இவருக்கு வந்து சோஃபியா பத்தி முழுசா தெரியல அப்படின்ற வந்த ஒரு ரீசனால இவரோட டவுன்ஃபாலுமே காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த எபிசோட்ல ஹோஸுக்கு விக்டர் ரொம்ப லாயல் பர்சன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம காமிக்கிறாங்க. பட் சோஃபியா அந்த இடத்துல லாயலா இருக்கிற மாதிரி கிடையாது, அவங்க ஜஸ்ட் தன்னோட ஹெல்ப்புக்காக நமக்கு ஹோஸ் கூட பழகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலுமே விக் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அவர் அந்த அளவுக்கு தனக்கு வந்து இடம் கொடுத்தாலுமே இந்த ஹோஸ் மேல அவர் கொஞ்சம் பயத்துல தான் இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. இதை நமக்கு கன்ஃபார்ம் பண்றாம இந்த எபிசோட எண்டிங் சீன்ல ஒரு இடத்துல ஹோஸ் வந்து இவர்கிட்ட அந்த கன் எடுத்து இவர் பாயிண்ட் அவுட் பண்ணும் போது இதை நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேக்குறப்ப லைக் அவர் வந்து என்னதான் லைட்டா பயம் இருந்தாலுமே அவர் வந்து எனக்கு நார்மலா தான் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா அவர் சொல்றாரு. சோ இது மூலியமா லைக் நமக்கு ரெண்டு ப்ராஸ்பெக்டிவ் காமிக்கிறாங்க. எப்படின்னா ஹோஸ் வந்து இவரை வந்து லைக் தன்னோட ஒரு மென்டரிங் பண்ணி இந்த மாதிரியே மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறாரு. பட் ஆனா இந்த இடத்துல விக் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கிறத ஒரு பிரிசனர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இவங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரோட ப்ரொஸ்பெக்டிவா நம்ம காமிக்கிறாங்க. அவ சோஃபியா விக் கிட்ட நீ வந்து ஒரு மெக்கானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப லைக் அப்ப வந்து அவங்க எதை ரெஃபர் பண்றாங்க, இவரோட ஃபாதர் ஆக்சுவலா ஒரு மெக்கானிக்கா தான் இருந்திருப்பாரு. சோ அதுதான் இந்த இடத்துல ரெஃபர் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன மெக்கானிக்கல் ஒர்க் பண்றதுக்காக தான் ஹோஸ் கிட்டயுமே விக் இருப்பாரு. அப்ப விக் வந்து பாத்தீங்கன்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய லைட்டரை ஆக்சுவலா சோஃபியாக்கு ஆன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப இவரால் ஆன் பண்ண முடியல. சோஃபியா அண்ட் ஹோஸ் இவங்க ரெண்டு பேருமே லைட் ரொம்ப ஈஸியா ஆன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இது மூலியமா இந்த இடத்துல என்னதான் வந்து இவர் அந்த பேட் சைடுக்கு வந்தாலுமே இன்னுமே இவர் குட் பர்சனா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் இதே வந்து நமக்கு ஹோஸ் அண்ட் சோஃபியா இவங்க ரெண்டு பேரும் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே தான் வந்து ஒரு பேட் சைட்ல போகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபயர்ல ஆக்சுவலா இருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனால இவங்களால அந்த ஒரு சைட்ல நார்மலா இருக்க முடியுது. பட் இவர் வந்து இப்பவுமே இவர் வந்து நல்லவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா இதை வந்து நமக்கு இந்த எபிசோட எண்டிங்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த எபிசோட எண்டிங்ல இவர் இவருக்கான அந்த பாத்த சூஸ் பண்ணிட்டு இவர் கரெக்டான பாத்துக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த சீனை நம்ம கட் பண்ணா சோஃபியா அண்ட் ஹோஸ் இவங்க ரெண்டு பேருமே சோஃபியாவோட ஒரு கெமிஸ்டான ட்ரை ப்ளூம் அப்படின்ற அவரை போய் மீட் பண்ற மாதிரி இருக்கு. சோ இவங்க ஏகப்பட்ட பிளட்டட் மஸ்ட்ரூம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படக்கூடிய அந்த மஸ்ட்ரூம்ஸ் தான் விக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த இடத்துல ப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்றது பேட்மேனோட ஒரு வில்லன் ரெஃபரன்ஸ் அதான் இதை வச்சிருக்காங்க. பிகாஸ் காமிக்ஸ் தான் மிஸ்டர் ப்ளூம் அப்படின்னு வில்லன் இருக்காரு, அவரை தான் ரெஃபர் பண்றாங்க. அப்ப நமக்கு விக்டர் ஹோஸோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிறப்ப கிராஸ்லியை மீட் பண்ற மாதிரி இருக்கு. பட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்லி கால்வினை பத்தி கேக்குறப்ப இவர் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிடுவாரு. பட் ஆரம்பத்துல வந்து அவருமே தான் இவர் கூட வந்திருப்பாரு. இந்த இடத்துல தன்னை பத்தி இவர் சொல்லிக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் அவன் என்ன ஆனாலும் சொல்லி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அப்ப சோஃபியா ஆக்சுவலா ஜானியை மீட் பண்ற மாதிரி இருக்கு. சோ அப்ப ஜானி தான் இவங்களுக்கு வந்து டேலிக்கு போறதுக்கான அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல ஜானியை வந்து நமக்கு மோஸ்ட்லி சீரீஸ்ல வந்து கில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. பிகாஸ் இந்த எபிசோட்ல அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாவும் வச்சிருப்பாங்க. காமிக்ஸ்ல வந்து இவரை வந்து ஆல்பர்ட்டோ ஃபால்கன் தான் கொன்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஆல்பர்ட்டோ ஃபால்கன் இறந்து போனதுனால சோஃபியா ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்டேட்ல இருக்காங்களா. சோ அதனால இதை வச்சு பார்க்கும் போது ஒருவேளை சோஃபியா இவரை கொல்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்ப நமக்கு ட்ரைட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வில்லனுமே காமிக்கிறாங்க. சோ இவர் வந்து ஆக்சுவலா சைனீஸ் கிரைம் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் காமிக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. சோ இந்த ஒட்டுமொத்த டீமுமே ட்ரக் டிராபிக்கிங்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்ஸா இருப்பாங்க. அப்ப ஓஸ் வந்து நமக்கு புது ட்ரக் ஒன்றத்தை வந்து தயாரிச்ச மாதிரி காமிக்கிறாரு. அந்த ட்ரக் ஆக்சுவலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2008ல வந்த ரன் ஆஃப் டைட்டன்ஸ் அப்படின்ற அந்த காமிக்ஸ் தான் ஆக்சுவலா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ட்ரக்ஸ் ஆக்சுவலா அவங்க வந்து பிளைஸ் அப்படின்ற அந்த ட்ரக்ஸ் தான் அது இருக்கு. சோ அந்த பிளைஸ் அப்படின்ற அந்த ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சில்ட்ரன்ஸ் கிட்னாப் பண்ணி அவங்க மூலமா தான் ஆக்சுவலா கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ அதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல கொஞ்சம் கொஞ்சமா விக்டர் இவரோட ஒரு கிரிமினல் லைஃப்குள்ள வரா மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு ரீசனால தான் அவர் ஒரு கரப்டட் ஆபீசரையுமே ஆக்சுவலா பாக்குறாரு. அப்ப உங்களுக்கு ஆஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறப்ப ஆக்சுவலா விக்டரோட அந்த ஸ்டார்டரை வச்சு லைக் அங்க இருக்கக்கூடிய வெயிட்டர் லைக் இவர் கஷ்டப்பட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அதை வந்து அவர் ஃபுல்லா சொல்லிடுறாரு. அப்போ வந்து ஓஸ் வந்து அவர் திட்டுற மாதிரி இருக்கு. இதே விஷயத்த தான் இந்த எபிசோட எண்டிங்ல ஓஸ்மே பண்ணிருப்பாரு. லைக் இவர் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்துருப்பாரு. பட் அதுக்கு வந்து பதில் வந்து அவர் உடனே சொல்லிடுவாரு. சோ இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவர் என்னதான் வந்து நமக்கு விக்டர் மேல இது பண்ணாலுமே இவருக்கான ஒரு ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று கிடையாது அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. லைக் முக்கியமா இந்த எபிசோட்ல என்னென்ன விஷயங்களை காமிச்சிருக்காங்கன்னா எப்படி வந்து விக்டர் தன்னோட ஃபேமிலி எல்லாருமே இழந்ததுக்கு அப்புறமா அவர் இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்காரு, அவர் எப்படி திருப்பி அந்த கிரிமினல் லைஃப்ல வராரு அப்படின்றதையும் காமிச்சு அதே டைம்ல ஃபைனல் மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஹோஸ்க்கே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு அவர் மாறிடுறாரு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அப்ப நம்ம இந்த எபிசோட்ல வந்து சோஃபியா ஆக்சுவலா நியான் டிராகன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேரை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு பேரை உங்களுக்கு பேட்மேன் ராபின் காமிக்ஸ் எல்லாம் ஆக்சுவலா கொண்டு வந்திருப்பாங்க. சோ இவங்க வந்து உங்களுக்கு இந்த காத்தம் சிட்டில இருக்கக்கூடிய இன்னொரு கேங்னு சொல்லலாம். சோ இவங்க கேங்க்கு ஆப்போசிட் கேங்கா தான் இவங்க இருப்பாங்க. சோ இந்த கேங்க தான் நமக்கு இந்த இடத்துல அவங்க ரெஃபர் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஹிடன் டீடைல்ஸுமே ஆக்சுவலா இந்த எபிசோட்ல வச்சிருக்காங்க. சோ இதுதான் என்னோட பிரேக் டவுன். இந்த எபிசோட் எத்தனை பேர் பாத்தீங்க, உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்
செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்து இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். உங்களுக்கு நான் இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தன், பை ஃப்ரம் பிரணவ் பிரைம் டைம்.